அன்பானவர்களே வணக்கம் பொதுமக்களின் பொதுவான கேள்விகள் என்ற தலைப்பில் இன்று எட்டாவதாக கிறிஸ்தவர்களில் மூட பழக்கங்கள் இல்லையா அவர்களுக்குள்ள ஜாதிகள் பார்ப்பதில்லையா என்ற கேள்வி என்னிடத்தில் கேட்குறார்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள மூட பழக்க வழக்கங்கள் இல்லையா அவங்க ஜாதிகள்லாம் பார்க்குறது இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் கிறிஸ்தவம் என்பது வேறு கிறிஸ்து என்பது வேறு இந்த ஒரு விஷயத்தை முதல் நான் வளர்க்குறேன் கிறிஸ்து என்பது ஏசு கிறிஸ்தனுடைய பெயரில் உள்ள விளக்கமாகும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறது இயேசு என்றால் பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவர் என்று அர்த்தம் கிறிஸ்து என்றால் அந்த கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த கடவுளால் டெடிகேட் பண்ணப்பட்டவர் உலக மக்களுக்காக அனுப்பப்பட்டவர் என்பதுதான் கிறிஸ்து அது யூதர்கள் மெசியா என்று கூப்பிடுவார்கள் இந்துக்களில் பிரஜாபதி என்று அதை ரிக்கு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஈசா நபி என்று அதை இயேசுவை சொல்கிறாங்க பலர் பலவிதமாக அழைத்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய அந்த பேருக்கு அர்த்தம் பாவத்தை போக்கி மனுஷனை ரட்சிக்க வந்த அவதாரம் இவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட டெடிகேட் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்பதுதான் தான் அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவம் என்பது அந்த இயேசு கிறிஸ்துடைய கோட்பாடுகளோடு கூட உலக கோட்பாடுகளையும் மனித கற்பனைகளும் பாரம்பரியங்களும் புகுத்தப்பட்டு கிறிஸ்தவம் என்று அது ஒரு மதமாக ஆக்கியிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரலை அவர் உபதேசங்கள் முழுவதும் மூடப்பழ பழக்கத்துக்கு பாரம்பரியங்களுக்கு எதிர்ப்பாக தான் அவர் செயல்பட்டார் ஓய்வு நாளில் ஒருத்தன் தண்ணியில் விழுந்தா எடுக்க மாட்டிங்களா ஒரு எருது விழுந்தா எழுது எடுக்க மாட்டிங்களா ஓய்வு நாளில் ஒருத்தனை சுகப்படுத்திட்டேன்னு சொல்லி ஏன் குற்றப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு புரட்சி கருத்து சொன்னார் அந்த மாதிரி காலகாலமாக யூதர்கள் பாரம்பரியமாக வந்த அநேக விஷயங்களை எதிர்த்தார் புரட்சி கருத்துக்களை சொன்னார் ஏழை எளிய மக்கள் முழுவதும் இயேசு பக்கம் சேர்ந்தாங்க மதவெறியர்கள் முழுவதும் இயேசுவை எதிர்த்தாங்க அந்த மத வெறியர்கள் வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் கிறிஸ்தவம் என்ற பேரால் வந்து கிறிஸ்தவ மதம் என்று ஆக்கினதுனால இவர்களும் அந்த மதவெறியர்களாக தான் மாறிட்டாங்க அதே பா ப பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் ஜாதி வெறி மதவெறி இவங்களுக்கிட்டேயும் அப்படியே தான் இருக்கே தவிர கிறிஸ்துவ உபதேசத்தை முழுசாக உள்வாங்கள் அவங்க பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்காங்க பேர் கிறிஸ்தவங்க இப்போ இந்த ஆர்சி கிறிஸ்தவங்க பெந்தே கோசு கிறிஸ்தவங்க டே கிறிஸ்தவங்க பெந்தே கொசு கிறிஸ்தவங்க அப்படி சொல்கிறது காரணம் என்னென்னா பிரிவு பிரிவு தானே ஒரிஜினல் கிறிஸ்தவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதான் காரணம் ஆதியில் ஏசு தொடங்கப்பட்ட சபைக்கு அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் மொதல் மொதல் கிறிஸ்தவங்கன்னு தான் பேர் வந்துச்சு இயேசுவின் சீடர்களுக்கு முத முத கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க எந்த வாளும் பெந்தை கோச கிருஷன் ஆர்சி எந்த இதுவும் அங்கே வாலெலாம் ஒட்டி சொல்கிற மாதிரி அடமொழியெல்லாம் ஒன்றும் இல்லை வெறும் கிறிஸ்டின் தான் மா ரோமர் பதினாறு பதினாறில் கிறிஸ்துவ சபையோர்கள்னு சொல்லி சப மக்களை கிறிஸ்துவ சபையோர்னு சொன்னாங்க இயேசுவின் சீடர்களை கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க அந்த சபையை ஆவிக்குரிய சபையாக இயேசுவின் ரத்தத்தால் வந்த சபையாக அதுக்கு தலைவர் இயேசுவாக அதுக்கு அஸ்திவாரங்கள் முழுவதும் அவருடைய அப்போ சொலர்களாக அந்த சபையினுடைய மூல உபதேசம் அப்போ உபதேசமாக அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு படி ஒருமனத்தோடு ஒற்றுமையோடு இருந்து அந்த சபை தொடங்கப்பட்டது அதுதான் ஒரிஜினல் கிறிஸ்தவம் அந்த ஒரிஜினல் கிறிஸ்தவம் இன்றைக்கி இருக்கானா புதிய ஏற்பாட்டில் இருக்குது நிறுவங்களில் இருக்குது சபைகளில் ஏன் இல்லை இருக்குது முழுசாக ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் ரோமாபுரியில் கான்ஸ்டேன் என்ற ஒரு ரோம அரசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த ரோமாபுரியில் போப்பு என்ற ஒரு அரசரை நியமிச்சு அவரை தலைவராக நியமித்து போப்பு ஆண்டவர் என்று அவரை மக்கள் அழைச்சி அவர் தலைமைத்துவத்தில் ஒரு மதத்தை உருவாக்குறாரு அதுதான் கத்தோலிக்க மதம்னு சொல்கிறது ஆர்சி மதம்னு சொல்கிறது அதில் கிறிஸ்துவத்தையும் வந்து புகுத்தி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பாபிலோனிய கொள்கை ரோமாவுடைய கலாச்சாரம் இவைகள் முழுவதும் ஒருங்கே இணைச்சி ராஜா என்று நியமித்து போப்ப ஆண்டவர் என்று மக்களை வர அழைக்க வச்சு நாடுகள் முழுவதும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி ரோமர் ஆட்சி இருந்ததுனால உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவத்தை பரப்ப உதவியாக இருந்தாங்க அதன் பிறகு பிரிட்டிஷ் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிரிட்டிஷு பரப்புனாங்க உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆண்டதுனால நம்முடைய இந்தியாவில் பதினேழாம் பதினேழாம் நூற்றாண்டு ஆள ஆரம்பித்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சுதந்திரம் கிடச்சிச்சு அது வரைக்கும் இந்தியாவை ஆண்டாங்க அதுக்கு முந்தி முஸ்லீம் ஆண்டாங்க இந்தியாவை இப்படி உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் பரவுகிறதுக்கு அந்த மத அடிப்படையில் உள்ள அந்த முறை தான் பரவுனது அந்த மதம்னு சொன்னாலே அங்கே பாரம்பரியம் உண்டு மனித கற்பனை உண்டு அரசியல் உண்டு மூடப்பழக்கங்கள் உண்டு இதை மாற்றி லூத்தர் வந்து எதிர்த்தார் பதினைஞ்சாம் நூற்றாண்டு பதினாறு நூற்றாண்டில் எதிர்த்து புரட்சி செய்து புரட்டஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பு பிரிஞ்சது அந்த அமைப்பில் தான் அவர் லுத்தரன் சபை பெந்தைகோ சபை ஏ ஏஜி சபை தி பெந்தைகோ சபை செவன்த் டே சபை ஒன்லி ஜீசஸ்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு கமிட்டி ஒவ்வொரு கொள்கை ஒன்றுக்கொன்று பிடிக்காது ஒன்றுக்கு ஒன்று சண்டை சீர்திருத்த சபைகள்னு சொல்லி முறையில் ஒரே பைபிளை வச்சு அவையமே இஷ்டத்துக்கு அவையாமல் போதிச்சு அவன் ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டாங்க இதுதான் பிரிவினைகள் சபைகள் வர்றதுக்கு காரணம் இந்த முறையில் வரும்போது ஜாதிகள் அங்கே ஒழிக்கப்படாது மூடப்பழக்கங்கள் ஒழிக்கப்படாது பாரம்பரியங்கள் ஒழிக்கப்படாது அந்தந்த சபைக்கு மனுஷன் இப்போ போப்பு வந்து ஆர்சிக்கு தலைவராக இருக்கிற மாதிரி சீர்திருத்த சபைகள் பிரிஞ்சதுனால மாற்றி லூதர் அங்கே தலைவர் ஆகிட்டாரு அதன் பிறகு பிரிஞ்சு வந்த ஒருத்தன் பிஷப்புன்னு சொல்லிவிட்டான் அதுக்கு பிறகு ரெவரண்டுன்னு சொல்லிட்டான் அப்புறம் டாக்டர்னு சொல்லிவிட்டான் அவன் அப்போ சிலைன்னு சொல்லி நாங்கள் தான் அப்போ சிலைன்னு சொல்லிவிட்டான் இப்படியே அவையவே அவையவே இயேசுவை பின்பற்றாமல் அவருடைய ஆதி அப்போ சலருடைய நிறுவங்களை உபதேசங்களை பின்பற்றாமல் சும்மா ஊர்கா மாதிரி அதை தொட்டுக்கிட்டு உப்பு மாதிரி கொஞ்சம் அதை போட்டுக்கிட்டு இவனுடைய சொந்த கதை சோக கதை இவனுடைய பாரம்பரியம் இவங்களுடைய பாருங்கள்லாம் புகுத்ததுனால ஜாதிகள் புறையோடி இருக்குது பழக்கங்கள் புறையோடி இருக்குது இதுதான் விஷயமே தவிர வேற இல்லை இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்குது அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி ஜாதிகள் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்குது பழக்கங்கள் இருக்குது முட்டாத்தனமான காரியங்கள் இருக்குது நிறையா இருக்குது நிறையா இருக்குது இவைகளேருந்து விடுபட கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா இயேசுவ தலைவர் அவர் ஏற்கனவே தலைவர் தான் கிறிஸ்தவ சபைக்கு அந்த தலைமைத்துவத்தை இவன் ஏற்றுக்கொண்டு அவர் உபதேசத்தை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவத்தை தன்னுடையதாக்கி அந்த அப்போ சொல்கிற கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்ட பட்டதை இவனுக்கு எழுதப்பட்டதாக இவன் அப்படியே ஏற்றுக்கிட்டு இவனுடைய பாரம்பரியங்களையும் சொந்த கருத்துக்களையும் சொந்த தரிசனங்களையும் இவன் சாவன கொள்கைகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதை ஒண்டி அதை மட்டும் கரெக்டாக பின்பற்றி போனான்னா ஜாதி ஒழிப்புக்கும் மூடப்பழக்கங்களை ஒழிப்பதற்கு அதுதான் சிறந்த வழி அதனால் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் கிறிஸ்தவங்களுக்கும் இது ரொம்ப அவசியம் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிங்க அதனால் ஜாதிகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே மதத்துக்குள்ளே இருக்குது மூடப்பழக்கங்கள் இருக்குது மனித ஆதிக்கம் இருக்குது மேல் சாதி கீழ் சாதி இருக்குது கிறிஸ்தவத்துக்கு மிஷினரிகளுடைய ஊழியங்களில் சாதி பிராமணர்களுக்கு ஜாதிக்கு பயந்து வந்தவங்க முழுவதும் இங்கே லாக்காகி இங்கேயும் ஜாதி எனப்பட கொடுமைக்கு ஆளானாங்க இருந்து வந்து பூதத்துக்கிட்ட மாற்றுற மாதிரி கொடுமை கொடுமைன்னு இங்கே வந்தால் இங்கே கொடுமை நாலு கொடுமை ஆடினதுன்னு பல மொழி மாதிரி இப்படி வந்துருச்சே தவிர இது அழிக்கிறதுக்கு யாரால் முடியல அழிக்க முடியாது ஒரே வழி இயேசுவை மட்டும் தலைவராக பின்பற்றுவதுதான் நல்ல வேலை ஒரிஜினல் பைபிள் அந்த புதிய ஏற்பாடு அந்த அப்போ சொல்கிற நிருபங்கள் கரெக்டாக தமிழில் மொழிபெயர்த்து சீகன் பால்கு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து நம்ம இந்தியாவுக்கு தரங்கம்பாடியில் வந்து தமிழில் முத முத புதிய ஏற்பாடை வெளியிட்டார் அச்சிட்டு அந்த இதை வந்து அவரை மறக்க முடியாது கொஞ்ச வயசுலேயே அவர் இறந்துட்டார் அவருடைய தொண்டு மகத்தான தொண்டு இந்தியாவிலேயே முத தமிழ் தான் அச்சிடப்பட்டது வெளியிடப்பட்டது இந்தியா மொழிகள்லேயே தமிழ் மொழி தான் பைபிளே வந்தது அந்த பைபிள் இப்போ நம்ம கையில் டாக்டர் ஹென்ரி பவர் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கையில் முழுமை பெற்றிருக்கு இந்த பைபிள் தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் கரெக்டாக இருக்குது இதை யாரும் கூட்டாமல் குறைக்காமல் இதை அப்படியே வச்சுட்டாங்க அது ஆவியானவர் கடவுள் செஞ்ச ஒரு கருணை அதை இன்றைக்கி பின்பற்றி நடந்தால் ஒரு மதத்துக்கு போகாமல் ஒரு ஸ்தாபனத்துக்கு போகாமல் ஸ்தாபன கொள்கைகளை பரப்பாமல் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பரப்புனா அப்படி தான் இந்தியாவில் முத இயேசுவின் சீடன் வந்து தான் ஒரிஜினல் சுவிசேஷத்தை சொன்னான் முதலாம் நூற்றாண்டில் கிபி ஐம்பத்தி ரெண்டில் கேரளா மலபார்க்கு வந்து அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து கிபி எழுபத்தி ரெண்டில் ஈட்டியால் கொத்தப்பட்டு இறந்தாங்க மயிலாப்பூரில் குத்தி கொண்டாங்க அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் தான் சாந்தோம் சர்ச்சுன்னு சொல்கிறது சென்னையில் இன்ன வரைக்கும் கிறிஸ்தவங்க அதிகமாக சென்னையில் இருப்பது காரணம் அதுதான் கேரளாவில் வந்து ஊழியம் செஞ்சுருக்கார் நிறையா இருக்காங்க கன்னியாகுமரி க திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி முழுவதும் கிறிஸ்தவங்க அதிகமானது காரணம் தோமாவுடைய ஊழியம்தான் ஏறக்குறைய இருபது வருஷம் இந்தியாவில் ஊழியம் செஞ்சிருக்கார் தமிழ்நாட்டில் கேரளாவில் அதனால் அன்றைக்கே ஏறக்குறைய முப்பது லட்சத்துக்கு மேலே கிறிஸ்தவங்க இருந்ததாக குறிப்பு வேறு இருக்குது இப்படி இயேசு கிறிஸ்துவின் ஒரிஜினல் சீடரால் முத தொடங்கப்பட்ட கிறிஸ்துவமே தவிர வெள்ளக்காரங்க மார்க்கம் கிடையாது வெள்ளக்காரங்க மதம் கிடையாது அதுக்கு பிறகு மாற்றில் உதர் மூலமாக சீர்திருத்த சபைகள் சாபனங்கள் வந்ததுனால அந்தந்த சாபனங்கள் மிஷினரிகள் மிஷனரிகள் வந்து அந்த மிஷினரிகள் வந்து அவங்க அவங்க சாபனத்தின் சம்பளத்துக்காக உழைச்சாங்க அந்த சாபனங்கள் அவங்கள தாங்கினது ரூபா கொடுத்து தாங்கினது அந்த சாபனத்துக்கு உட்பட்டு அவங்க கிறிஸ்தவத்தை பரப்புனாங்களே தவிர ஒரிஜினலாக எந்த பிடிப்பும் இல்லாமல் சொன்னது தோமா தான் அதனால் தோமா இயேசுவின் சீடன் இயேசுவால் பயிற்சிப்பட்ட இயேசுவால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போ சிலை அந்த ஒரிஜினல் வந்து சத்தியம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது நிருபங்கள்ல இருக்குது அந்த நிருபங்களை பின்பற்றி அந்த புதிய ஏற்பாட்டை பின்பற்றி அந்த உபதேசங்களை கரெக்டாக பின்பற்றி நம்ம சபையை நடத்தினா போதித்தா ஜனங்கள் கொண்டால் இந்த ஜாதிகள் கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிரும் பழக்கங்கள் கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடும் உங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்கன்னு சொல்லி சொன்ன அந்த இயேசு புரட்சியாளர் அதே மாதிரி தொடாத தீண்டாத என்கிற அந்த மனித கற்பனைகளுக்கு நீங்கள் உட்படுகிறது என்ன என்று அவருடைய ஆதி மூட பழக்கங்களை எதிர்த்தாங்க கழுவாமல் சாப்பிட்றது ஒன்றும் தீட்டு இல்லை உள்ளத்திலிருந்து வெளியே வர்றது கெட்ட காரியங்களை தான் மனசனை தீட்டுப்படுத்தும் ஒரு புரட்சி கருத்து அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புரட்சியாளர்களாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க ஜாதியை பார்க்கலை அவங்க அவங்கக்கிட்ட இல்லை அவங்க போதனைகளையும் இல்லை அந்த போதனைகள் இன்ன வரைக்கும் புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிற சுவிசேஷங்களையும் நிறுவங்களையும் இருக்குது வேணால் பாருங்கள் இன்றைக்குள்ளே போதனையாளர்களை தப்பாக மாற்றி பேசுகிறான் அவன் சாபனத்துக்கு ஏற்றபடி பேசுகிறானே தவிர உபதேசம் கரெக்டாக இருக்குது நானும் ஒரு காலத்தில் இந்துவாக இருந்து இயேசுவை குறை சொல்ல புதிய ஏற்பாடை படித்து ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐயில் விசுவாசியாக இருந்து அப்புறம் ப அங்கே படித்து போதகராகி அப்புறம் பெந்தயகோசல் வந்து போதகராகி அப்புறம் இப்படி பல கடைங்களில் அழிஞ்சு இப்போ இதெல்லாம் சத்தியத்தை அறிஞ்சு இப்போ நான் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே தலைவர் அவர் சொன்னது தான் உபதேசம் தலைமையிடம் பரலோகம் இந்த பூமியிலே நம்ம எல்லோரும் சகோதரர்கள் ஒரே இறைவன் அவருக்கு அந்த இறைவனுக்கு வழி இயேசு ஒருவர் தான் அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரச்சிப்பில்லை முழு மக்களுக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு ரத்தம் சிந்தினவர் இயேசு தான் அவரை தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு தேவனிடத்துக்கு போக முடியாது என்ற அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருந்து எல்லா மக்களுக்கும் இந்த சத்தியத்தை குறிப்பாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்தவங்க அப்படி சொல்லி சொல்லப்படலை மூத்த போதர்கள் முழுவதும் மாற்றில் நூத்தனை பின்பற்றி ஸ்தாபனங்களாகி சீர்திருத்த சபைகளாகி அப்படி அப்படியே அவனவன்தான் தெரிஞ்ச அளவில் சொல்லி சபைகள் குழப்பிட்டாங்க ஒரிஜினல் சபையில் அப்படி கிடையாது இந்த ஒரிஜினல் சத்தியத்தை அறிஞ்சு அந்த சபைக்கு நான் இப்போ நான் வந்ததுனால புரிஞ்சதுனால அதையே பேசிக்கிட்டு இருக்கேன் அதையே எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுவே நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கருத்து என் என் சொந்த கருத்தோ எனக்கு இங்கேயோ படிச்சுட்டு வந்ததோ எவனோ சொல்லி கொடுத்ததோ இல்லை இயேசுவே தலைவர் தலைமையிடம் பரலோகம் அப்போசர்கள் வழிகாட்டி நிறுவங்களே நமக்கு கடைபிடிக்கிறதுக்கு வழி சத்தியம் அதனால் அதை க கிறிஸ்தவங்க கடைப்பிடிச்சாலே நம்ம எல்லாம் ஒன்றாயிடலாம் மூடப்பழக்கங்கள் ஜாதி முறையெல்லாம் ஒழிஞ்சிரும் இதை சொல்கிறது துப்பு இல்லாமல் ஜாதியை ஒழிப்பேன் ஜாதி சங்கத்தை ஒழிப்பேன் அன்புள்ளவங்க கண க மற்றவங்கள ஒதுக்கலாமா பஞ்சி டைலாக் மாதிரி பேசிக்கிட்டு தெரிகிறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது ஒரு இருள் இருக்குது இருளை ஒழிப்பேன்னா இருளை எப்படி நீ ஒழிக்க முடியும் ஒளியை கொண்டு வந்தால் தானே இருளை போகும் உலகத்தில் வந்த எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதுக்காகவே உலகத்துக்கு வந்தேன் சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்குறான்னு இயேசு இந்த உலகத்தில் வந்த விதத்தை சொன்னார் இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இந்த உபதேசங்களை சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ கஷ்டங்களில் குறைகளில் எத்தனையோ பாவங்களில் ஜாதியை மட்டும் ஒன்றும் அது மட்டும் குற்றமாகும் அதை ஒழிப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ மூடப்பழக்கம் முட்டாத்தனமான காரியம் எவ்வளோ அறியாம அது அவனால் ஒரு புரோஜனம் கிடையாது அதை நம்பி இருக்கிறவன் ஒருத்தனும் உருப்படியாக மாட்டான் அதை ஒழிக்கவும் முடியாது சத்தியத்தை முதல் பேசு சக்தி அவனை விடுதலையாகட்டும் நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும் ஒளியானது உலகத்தில் வ வரட்டும் இருள் போயிடும் அந்த ஒளியை உபதேசத்தை கொண்டு வர்றதுக்கு நாதி இல்லை துப்பு இல்லை நீ ஜாதியை ஒழிப்பேன்னு ஏதோ நீ அதுக்கு நீ தலைவர் இந்த ஒரு திமுர்த்தனம் தானே உங்ககிட்ட இருக்கு நீ அரசியல்வாதி மாதிரி தானே நீ ஆகிக்கிட்டு இருக்க ஆதி கிறித்தவன் அப்படி செஞ்சானா உபதேசத்தை கொண்டு வந்தான் சகல ஜாதிகளையும் சீசராக்கும் போது சீசர்னு நிலைமை வந்துட்டால் தான் ஜாதி ஒழிஞ்சிரும்ல அந்த மக்களுக்கு பரிசுத்த ஜாதின்னு சொல்லல ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தில் ஒம்போதில் போட்டிருக்கு அதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அதை அறிகிறதுக்கு நாதி இல்லாமல் ஜாதியை ஒழிப்பேன் அதுக்கு ஒரு சங்கம் வைப்பேன் இப்படி வைப்பேன்னா உன்னை வ எப்படி வைக்கிறதுனே தெரியலையே இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் பிசப்புன்னு முறையில் எவ்வளவோ பேர் எழும்பிட்டான் தயவுசெய்து அவங்கள நம்பாதீங்க ஒழிக்க முடியாது உபதேசம்தான் சத்தியம்தான் சத்தியம் அவங்கள விடுதலையாக்கும் நிறைவானது உபதேசம்தான் அப்போசர உபதேசம் அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அன்னி அப்பம் அப்பம்பெக்குதல் ஜபம் மண்ணுதல் இருக்குல்ல அதுதான் ஆதி சபையில் ஒருமணப்பட்டாங்க அந்த இடம் ஜபம் மண்ணும் போதே சகலமும் பொதுவாக இருந்தது அங்கே ஜாதி கிடையாது அங்கே மதம் கிடையாது அங்கே எந்த இளவும் கிடையாது அந்த உபதேசம் ஒன்று தான் அவங்கள ஒன்றாக்குனது அதே உபதேசத்தை இன்றைக்கி சொல்கிறதுக்கு நாதி இல்லை அதனால் ஒன்றும் ஆகலை உபதேசங்கள் பிரிஞ்சிருக்கு மக்கள் பிரிஞ்சிருக்கான் எப்படி நீ ஒழிக்க முடியும் ஜாதியை அதனால் கிறிஸ்துடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு பழகுங்க சத்தியத்தை முத உட்கொள்ளுங்க சத்தியத்தை விதைங்க சத்தியம் மக்களை கண்டிப்பாக விடுதலையாக்கும் விடுதலைன்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் விடுதலை தானே சாதியில் மட்டும் இல்லை பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் குமாரனை விடுதலையாக்கினார்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள் கத்திரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று ஏன் எழுதியிருக்கு அதை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சியோ பேதில் பிரசங்கம் இருக்கான் பிரசங்கத்தை கேட்டவர்கள் யாவரு மேலும் பரிசுத்த அவியானவை இறங்கினார் அப்போது சில பத்து நாற்பத்தி நாலில் போட்டிருக்கு அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கினார் எல்லோரும் அந்நிய பாசை பேசுகிறாங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க புறஜாதிகள் முழுவதும் கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க குறுநெளி கூட்டத்தில் இப்படித்தாண்டா எழுப்புதல் வரும் இதுதான் சத்தியம் அது இல்லாமல் நீ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய விஞ்ஞானி மாதிரி சாதியை ஒழிக்கணும்னு நான் தலைவர் எல்லாம் மெம்பர் ஆகுங்க ரூபாயாக கொடுங்கடான்னு சொல்லி அது ஒரு அரசியலாக்கி நீ சம்பாத்திக்கிட்டு தெரியுற நீ நாய் தயவு செய்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பின்பற்றாதீங்க பிஷப்புன்னு சொல்கிற எவனையும் நம்பாதீங்க இயேசுவை பார்த்தேன்னு ஒருத்தன் சொன்னான்னா மூஞ்சியில் துப்புங்க அவனை அடிக்கடி ஏசு பேசுகிறார் அடிக்கடி ஆண்டவர் பேசுகிறார் இந்த இப்போ தான் ஏசு வந்தார் இப்போ தான் என்கிட்ட பேசினார் உடனே என்ன ஆண்டவரேன்னு கேட்டாராம் சொன்னாராம் உடனே அதை எழுதுகிறாராம் அப்போ பைபிள் எதுக்கு சுவிசேஷம் எதுக்கு நிறுவங்கள் எதுக்கு எல்லாரும் எல்லோரும் இப்படியே போனான் அப்படி தான் நாசமாக போனீங்க எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் யோசிக்கக்கூடாது பேசக்கூடாது நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தை எல்லாமே நாங்களே பேசினாலும் சரி வானத்திலிருந்து தூதனே வந்து சொன்னாலும் சொல்லி அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்தியர் ஒன்றாவது ஏற எட்டு ஒம்பதில் போட்டிருக்கு அவங்கள விட நீ பெரியாளா அவங்கள விட இயேசுவை நீ பார்த்துட்டியா அவங்கள விட நீ இயேசுவின் பேச்சை கேட்குறியா அப்படி ஒன்று கேட்டால் நீ வேறு ஒரு ஏசுவாக தான் இருக்கணும் பைபிளில் உள்ள ஏசு அப்படி சொல்ல மாட்டார் இதுக்கு உரோதமாக பேசுவாரா நிறுவனங்களுக்கு உரோதமாக அதே ஏசு வந்து சொல்லுவாரா ஐயா அப்போ ஒரு ஏசு தானே வேற ஒரு சுவிசேஷன் தானே சொல்கிற ஒரு ஆவியில் தான ஏங்குற இதை பகுத்தெரிய மக்களுக்கு துப்பு இல்லாமல் அவன் நான் கடவுள் கடவுள்னு சொல்லி அவன் பின்னாடி போகிறாங்க அவன் ரிகார்டு டான்ஸ் ஆடுறான் குத்து நடன ஆடுறான் விசில் போட்டு ஆடுறான் ஆபாச நடனமாகறான் ஏமாத்துறான் எல்லாம் அப்படியே கலெக்டிவ் போடுங்கன்னு சொல்கிறான் ஆ நீ என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்களோ நாட்டில் அதனால் இவைகள் இருக்கிற வரைக்கும் ஜாதி எப்படிதான் ஒளியும் எப்படி மூடப்பழக்கங்கள் எப்படி ஒளியும் ஒரு மலைக்கு வந்து கும்பிடுறான்னு சொல்கிறானே நெருசுலேமில் போய் டூர் போங்க அங்கே புனித நதியில் கு குளிங்கன்னு சொல்கிறானு ஏல் பெத்தேல் அந்த பெத்தேலுக்கு வாங்கங்கன்னு பேர் சும்மா ஒரு பேரை போட்டுக்கிட்டு பெத்தேல் இதாக இங்கே வாங்கடான்னு கும்பிடுறான்னு சொல்கிறானே ஈஹினு சிரிக்கிறது அது ஒரு ஆவியம் செவம் பண்ணி அந்த கர்ச்சிப்பு ஒருத்தன் ஜெவம் பண்ணி இந்த கர்ச்சி அப்படி போட்டால் அளவு இல்லை ஏமாத்துறதுக்கு ஒரு சீடி ஒருத்தன் கையில் கொடுத்தா அப்படியே நோய் சுகமாகுதான் அப்படியே சீடியை பிடிச்சி அந்த அம்மா ஆடி கீழே விழுகுது மணிப்பாசில் பணம் வருதான் பல் வந்து அப்படியே தங்கப்பல்லாம் மாறுதான் நீ இதை விட ஒரு அநியாயம் இருக்கா நாட்டில் இவனை எப்படி நான் முடியும் முடியும் உபதேசம்தான் சத்திய உபதேசம் எங்கே சொல்லப்படுதோ அங்கே விடுதலை உண்டு அதுக்கு விரோதமாக பேசுகிறோம் முழுவதும் பிசாசின் ஊழியர்கே அதுலேயே டிக்ளேர் பண்ணிடலாம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளி நிலத்தில் வராது இருக்கிறான் அதனால் சத்தியம்தான் 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 மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் அற்புதம் செய்யலை உபதேசித்தார்னு இருக்கு மார்க் அஞ்சு முப்பத்தி நாலில் திரளான ஜனங்களை கண்டபோது மேப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மனதுருகி அநேக விஷயங்களே உபதேசங்களாக போய் இருக்கு உபதேசம் தாண்டா ஒரு மனுஷனை பரலவதை கொண்டு போகும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆகும் தையல் மிஷின் தர்றேன் அரிசி தர்றேன் துணிமணியை தர்றேன் சாப்பாடு தர்றேன் ஆஸ்பத்திரியை கட்டி கொடுக்குறேன் படிப்பு கட்டி கொடுக்குறேன் இதெல்லாம் சரீர ரீதியான காரியம் இதெல்லாம் இந்துக்களும் செய்கிறாங்க இஸ்லாமியர்களும் செய்கிறாங்க முகமது எத்தனையோ பேர் சமூக சேவைன்னு முறையில் நிறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீ அதை ஏன் செய்கிறேன்னா உங்களுக்கு உபதேசம் இல்லை ஆதி அப்போது சொல்ல உபதேசத்தை தான் சொன்னாங்க சத்தியத்தை தான் சொன்னாங்க எழுப்புதல் உண்டாச்சு இன்றைக்கி சத்தியம் சொல்கிறதுக்கு நாதி இல்லை துப்பு இல்லை செய்து உங்களை மாற்றிக்கங்க கிறிஸ்தவங்களை வேதனையோடு நான் அன்போடு எச்சரிக்கிறேன் மாற்றிக்கங்க பொதுமக்களாகி உங்களுக்கும் இந்த புரிதல் இருக்கட்டும் அதனால் இயேசுவை குறை சொல்லாதீங்க இயேசு நல்லவர் அவர் போதனைகள் நல்லது அவருடைய ஆதி அப்போ சொலர்கள் புனிதர்கள் ரொம்ப மகிமையுள்ளவங்க இயேசுவுக்காக செத்தவங்க தியாகமாக வாழ்ந்தவங்க அவங்க உபதேசம் பிரசங்கம் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கரெக்டாக இருக்குது அதில் எந்த தப்பும் இல்லை அதை பின்பற்றுங்க அதை நம்புங்கள் அதை நீங்கள் கடைபிடிங்க மற்ற பேர் கிறிஸ்தவங்களையும் ஜாதி முறைகளையும் இந்த பாரம்பரியங்களையும் பார்க்காதீங்க இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அதனால் இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் நல்லவர் அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார் திரும்ப அந்த உலக முடிவில் திரும்ப வரப்போகிறார் அதை நம்புங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் நம்மை வழி நடத்துவாராக நன்றி